தேர்ச்சி பெற்றவர்கள் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி டிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ட்ரெஸ்ட் ஃப்ரீ, டெய்லி ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ, டெய்லி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ. எந்தெந்த டைம் எப்பப்போ கொடுப்போம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ கிளாஸை பார்த்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இலவசமாக மாதிரி தேர்வுகள்லாம் வழங்கிட்டு இருக்கோம். அதில் டிபிள்ஸ் யூடியூப் சேனலில் தேர்வு எழுத தயாராக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய தேர்வு வந்து 6, 7 வகுப்பு உயிரியல். நீங்கள் வந்து டெஸ்ட்டு ஷெடியூலை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தனியாகவே எல்லாத்துக்குமே நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். 6th to 10th வரைக்குமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே பார்த்துக்கோங்க, தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி. அதுக்கடுத்து வந்து காமனான சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது தேர்வு தான். ஸோ டெஸ்ட்டு நம்பர் 6 போட்டுக்கோங்க, தேர்வு எழுத தயாராகிக்கோங்க. ஓகே, கேள்வியை பார்க்கலாமா? விறுவிறுன்னு பார்த்துடலாம். கேள்வியை பாருங்க. தெரியுதா? தெரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்துடலாம். எந்த தாவரத்தில் இலைகள் குடுவைகளாக மாறி பூச்சிகளையும் மற்றும் சிறு விலங்குகளையும் கவர்ந்து இழுக்கும் தன்மை கொண்டது என அறிவியல் வல்லுநர்கள் நிரூபித்துள்ளனர்? அடுத்து, எந்த ஊட்டச்சத்து இல்லாத இடத்தில் வாழும் தாவரங்கள் அதற்கு தகுந்தவாறு போல் தம்மை மாற்றிக்கொள்கின்றன என வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர்? எழுதிட்டீங்களா? அடுத்து தெரிலனா நீங்கள் வந்து க்வெஸ்சன் ஷார்ட்கட்டாக எழுதிக்கோங்க. ஓகேயா? ஓகே, தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். எந்த தாவரத்தில் இலைக்காம்பு அகன்று இலை போல் மாறி இலை செய்ய வேண்டிய வேலை வேண்டிய ஒளி சேர்க்கை வேலையை இழக்காமல் மேற்கொள்கிறது என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர்? அடுத்து ஆன்சர் அனுப்புங்கள், நான் ஆன்சர்ஸை எழுதிருங்க. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு கூட எழுதிருங்க. அடுத்து பாருங்கள். எந்த தாவரத்தின் இலையின் நுனி பற்று கம்பியாக மாறியிருக்கும் என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர்? எழுதியாச்சா? அடுத்து, தாவரங்களும் விலங்குகளும் உயிரிகளை உருவாக்கி தம் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிகழ்ச்சியை நாம் எவ்வாறு அறிவியல் வல்லுநர்கள் நம் அறிவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள்? ஓகே, ஆன்சர் எழுதிக்கோங்க. இல்லைன்னா வந்து க்வெஸ்சன் வந்து ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதிலே க்வெஸ்சன் வித் ஆன்சரை நம்ம பார்த்துருவோம். விதைகள் இல்லாமல் மற்ற வழிகளில் நடைபெறும் இனப்பெருக்கத்தை எவ்வாறு வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர்? இந்த டெஸ்ட்டோட லாஸ்டில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட்டோட ஷெடியூலோட ஸ்லைடு, அதாவது நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற தேர்வு பாடப்பகுதிகளை வந்து இணைத்திருப்போம். அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி க்வெஸ்சன் வித் ஆன்சரையும் லாஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மார்க்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த கேள்விக்கு விடை எழுதிட்டீங்களா, அனுப்பிட்டீங்களா? விதைகள் இல்லாமல் மற்ற வழிகளில் நடைபெறும் இனப்பெருக்கத்தை எவ்வாறு வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 7th கேள்வி.
ஊமத்தை மலர் ஊமத்தை பூ மலரில் எத்தனை மகரந்த துகள்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி நிரூபித்திருக்காங்க வல்லுநர்கள். எழுதியாச்சா? அடுத்து இலை போன்ற பசுமை நிறமுடைய அமைப்பு முட்டினை முழுவதும் மூடியிருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அடுத்து பாருங்க, இலை போன்ற பசுமை நிறமுடைய அமைப்பு முட்டினை முழுவதும் மூடி இருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் கேட்டாங்கன்னு சொன்னேன், எழுதிட்டீங்க தானே. அடுத்து நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு மகரந்தத்தாளும் எத்தனை பாகங்களை கொண்டிருக்கும் என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒவ்வொரு மகரந்தத்தாளும் எத்தனை பாகத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் டெஸ்ட் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இது டெஸ்ட் நம்பர் 6, ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஷெடியூல் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கும்போது நீங்கள் ரிவிஷன் மாதிரி அதாவது வாசித்து விட்டுட்டே டெஸ்ட் எழுதுனாலே போதுமானது. இதில் இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக வந்து கேட்குறாங்க, ஸோ அதனால தான் கேள்விகளும் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, 10வது கேள்வி, எத்தனை வட்டங்கள் காணப்பட்டால் அது முழுமையான மலராகும் என வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து பாருங்க, பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு என்ன பெயராக வல்லுநர்கள் சூட்டியுள்ளனர். எழுதிட்டீங்களா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் வித் ஆன்சரே பார்த்துடலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட இதையும் சொல்லிடுங்க எனக்கு மார்க்கையும். ஆண் மலரில் உள்ள மகரந்த தூளை பெண் மலரில் உள்ள எந்த பகுதியில் சேர்த்தால் செயற்கை மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதிலேயே கொஸ்டின் வித் ஆன்சரை பார்க்குறதுனால உங்களுக்கு மைண்டில் வந்து நல்லா செட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி டெஸ்ட் தான் உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் எதுங்கிறத உங்களுக்கு காட்டும் டக்குன்னு. நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க தேவையே இல்லை. ஓகே, அடுத்து அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது என வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆன்சர் எழுதுங்க, தெரியலன்னா ஷார்ட்கட்ல கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம், வெளிர் அல்லது எளிதில் புலப்படுகின்ற தோல் வித்து கண்ணிமையோட தோல் வெளுத்தன் சொல்லுங்க. தோல் வெளுத்த அப்புறம் கண்ணிமையோட உள்பரப்பு மெலிந்த விரல் நகம் மெலிந்து ஈறுகள் பலவீனமாக இருந்து சோர்வு ஆக இருந்தால் அது வந்து எந்த நோயோட அறிகுறி என வல்லுநர்கள் கூறுறாங்க. எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு செகண்ட் கொஸ்டினை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் கூட ஷார்ட்டாக எழுதுனா எழுதிக்கோங்க. இது வந்து முழுக்க முழுக்க இலவசம்தான். உடலின் எல்லா பாகங்களும் மன உணர்வுகளில் எத்தனை சதவீதம் உணவுகளை பார்வை மூலமாக உணர்கிறோம் என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளன.
அடுத்து பார்க்கலாம், வைட்டமின் ஏ குறைபாடு காரணமாக ஏற்படும் நோய் எது? ஓகே அடுத்து பார்க்கலாமா, இது என்ன அது ஈஸியான தானே, வைட்டமின் ஏ குறைபாடு. அடுத்து பார்க்கலாம், நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சைகள் ஆகியவற்றின் கருத்தை கொண்டு எத்தனை வகைகளாக இதை பிரிக்க முடிகிறது? அடுத்து டைஃபாய்டு நோயை உண்டாக்கும் சாலமோனெல்லா டைஃபி என்பது என்ன? அதை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலின் மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடுகளும் எவ்வாறு அழைக்கப்படும் என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர்? ஓகே அடுத்து பார்க்கலாமா, டக்கு டக்குன்னு நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து டைம் தேவைன்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எழுதலாம், இல்லை ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கலாம். ஓகே அடுத்து பாருங்கள், எந்த வகைகள் மூலம் இல்லு வரும், ஏன்னா எந்த வகைகள் மூலம் உருவாக்கப்பட்ட படம் அதாவது இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனது ஒரு உருவத்தை கோப்பு அல்லது தரவு முறையில் அப்படியே பதிவு செய்கிறது என கூறலாம். வல்லுநர்கள் எப்படி சொல்றாங்க, இத எப்படி குறிப்பிட்டிருக்காங்க? ஓகே அடுத்து பார்க்கலாமா, டக்கு டக்குன்னு ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா, அதுதான் நான் ரெண்டு ரெண்டு க்வெஸ்சனா சேர்த்து காட்டுறேன். கிளாமர் மூவிஸ் பாக்டீரியா அப்படின்னு மற்றும் அமீபா, சரியா? இது வந்து மூவிஸ் இல்லை, உங்களுக்கு நான் வாசிக்கும் போது தெரிஞ்சோம் இது கிளாமர் மூவிஸ் இல்லை, கிளாமிடாமோனஸ், சாரி இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கில் அவங்க அப்படி அடிச்சிருக்காங்க, கிளாமிடாமோனஸ் இது இன்னொருத்தவங்க கொடுத்தா நான் அடிக்க வச்சு ஆனால் அப்படி அடிச்சிருக்காங்க, கிளாமிடாமோனஸ் சரியா மற்றும் அமீபா ஆகிய உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கிளாமிடாமோனஸு, பாக்டீரியா, அமீபா, இந்த உயிரினங்களாம் வல்லுநர்கள் வந்து எப்படி அழைத்தாங்க? இது ரொம்ப ஈஸியானது அண்ட் ரிப்பீட்டடாக வந்தது. ஓகே பார்க்கலாமா, அடுத்து பார்க்கலாம், எந்த உயிரினங்களின் செல்கள் திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் மற்றும் உறுப்பு மண்டலங்களாகவும் அமைக்கப்பட்டுள்ளன என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர்? ஓகே அடுத்து பார்க்கலாம், வெவ்வேறு திசுக்களின் தொகுப்பானது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது செயல்களை செய்யக்கூடிய அமைப்பாகிறது, இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என வல்லுநர்கள் அழைத்தனர்? எழுதியாச்சா? அடுத்து பார்க்கலாமா,
டக்குன்னு ஒரு செகண்ட் இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு இல்லை, டக்குன்னு ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை ஷார்ட்டாக எழுதிக்கோங்க கொஸ்டினை. ஏன்னா அடுத்த கொஸ்டின் வித் ஆன்சரை பார்க்கும்போது உங்களுக்கு அது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எப்படி இருந்துச்சு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொன்னால் மட்டுமே போதுமானது. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஷார்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கு தான் நான் நோட் போடவே சொன்னேன். ஓகே, அடுத்து பாருங்கள். டேஷ் என்பது செல் சமூக உள்ளடக்கிய செல்லை அனைத்து பகுதிகளில் கொண்ட ஆனால் உட்கருவை தவிர்த்து உள்ள பகுதியாகும். கொண்டது ஆனால் என்னது உட்கருவை தவிர்த்த பகுதியாகும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. செல்லின் மூளையாக செயல்படும் உறுப்பு எது? செல்லின் மூளையாக செயல்படும் உறுப்பு எது? எழுதிட்டீங்களா? இது ரொம்ப ஈஸியானது தான். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க. கொழுப்புகள் ஸ்ட்ராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பிலும் கடத்திலும் பங்கு கொள்வது எதனுடைய பணியாகும்? தயாரிப்பதும் அந்த கடத்துறதும் யாருடைய பணி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல் அதான் அந்த இவங்கட்டே அடிக்க கொடுத்தாலே இதுதான் பிரச்சனை. சரி, நீங்கள் தான் ரைட்டிங் இது பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. பிளாஸ் வலைப்பின்னலில் அது எது அற்று காணப்படுகிறது என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னலில் என்பது எது இணைந்திருப்பதால் புரத சேர்க்கை உருவாகிறது, புரத சேர்க்கை உதவுகிறது, சாரி உதவுகிறது. சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் வந்து என்பது எது இணைந்திருப்பதால் புரத சேர்க்கைக்கு அது உதவுகிறது. அவ்வளோதாங்க, முடிய போகுது. நல்லா ஃபாஸ்டாகவே எழுதுங்க, பார்த்துடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். டேஷ் என்பது செல் சமூக உள்ளடக்கிய செல்லின் அனைத்து பகுதிகளை கொண்டது ஆனால் உட்கருவை தவிர்த்துள்ள பகுதி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. பிளாஸ்மா சவ்வு எந்த செல்லினை சுற்றி எல்லையாக இருக்கிறது? பிளாஸ்மா சவ்வு வந்து எந்த செல்லோட எந்த செல்லினை சுற்றிய எல்லையாக இருக்கிறது? ஓகே, அடுத்து பார்க்கலாமா. இப்போ ஆன்சர்ஸை நம்ம விறுவிறுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து டக்குன்னு நிப்பாட்டி கூட நீங்கள் டக்குன்னு எழுதிக்கோங்க, நம்ம விறுவிறுன்னு பார்த்துலாம், டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஓகே, எந்த தாவரத்தின் இலைகள் குடுவைகளாக மாறி பூச்சிகளையும் மற்றும் சிறு விலங்குகளையும் கவர்ந்து இழுக்கும் தன்மை கொண்டது என அறிவியல் வல்லுநர்கள் நிரூபித்துள்ளனர். நெப்பந்தஸ் அப்படிங்கிறதாங்க. இது வந்து ஒரு குடுவை மாதிரி இருக்குங்க, அதாவது இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இதை பூக்கள் மாதிரியே இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணணும்னா ஒரு குடுவை மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணணும்னா இந்த பூச்சியை ஃபஸ்ட்டு உன்னெல்லாம் விலங்குகளே அப்படியே டபக்குன்னு வந்து பிடிச்சி உள்ளே சாப்பிட்ரும். ஸோ அது அந்த இதுதான் சொல்கிறாங்க நெப்பந்தஸ். அது பேர் என்னதுன்னா நெப்பந்தஸ். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. எந்த ஊட்டச்சத்து இல்லாத இடத்தில் வாழும் தாவரங்கள் அதற்கு தகுந்தவாறு போல் தம்மை மாற்றிக்கொள்கிறது என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் அதுதான் வந்து இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளும். எது நைட்ரஜன், நைட்ரஜன் போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஆன்சரை. ஓகேவா, அடுத்து பாருங்கள். எந்த தாவரத்தில் இலைக்காம்பு அகன்ற இலை போல மாறி இலை செய்ய வேண்டிய வேலையை ஒளிச்சிருக்கையான அந்த வேலையை இழக்காமல் மேற்கொள்ளுது அப்படின்னா அது கேஷியா
ஆரிகோ லி பார்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எழுதிக்கோங்க, கண்டிப்பாக இது வந்து யாருமே கரெக்டாக எழுதியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பட் நீங்கள் இப்போ எழுதிக்கிட்டிங்கன்னா ஆப்ஷனில் நம்ம எழுத போகிறதில்ல, கிளிக் பண்ண தான் போகிறோம். ஸோ அப்போ போது கன்ஃபார்மாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டக்குன்னு ஒரு நிமிஷம் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினையும் ஆன்சரையும் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. படிக்கிறதுக்கு மட்டும் சலிக்காதீங்க, வெறும் 30 நாள் உழைப்பு தான் நான் சொல்லியிருக்கேன். நம்ம தாரக மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 நாள் உழைப்பு வாழ்நாள் முழுவதும் சிறப்பு. ஓகே, அடுத்து பாருங்கள். எந்த தாவரத்தின் இலையின் நுனி பற்றுக்கம்பியாக மாறி இருக்கும் என வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இதுவுமே முக்கியமானதை எழுதிக்கோங்க. குளோரியோசா சூப்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. செங்காந்தல், அந்த மலர் இருக்குல்ல அதுதான் செங்காந்தல் மலர். சின்ன பிள்ளையில இந்த மலர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்பயுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த செங்காந்தல் மலருங்கிறது. தெரியுதா? ஓகே, அடுத்து போகலாம். தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உயிரிகளை உருவாக்கி, அதாவது தாவரங்களும் விலங்குகளும் உயிரிகளை உருவாக்கி தம் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நிகழ்ச்சியை அறிவியல் வல்லுநர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இனப்பெருக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. தாவரங்களும் விலங்குகளுக்கும் தான் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற யாருக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்க. தாவரம் விலங்குகள் தான் இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். அது அறிவியல் வல்லுநர்கள் வச்ச பேர். அதை நம்ம இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்கள். விதைகள் இல்லாமல் மற்ற வழிகளில் நடைபெறும் இனப்பெருக்கத்தை வல்லுநர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா பால் இல்லா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இனப்பெருக்கம்? பால் இல்லா இனப்பெருக்கம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஊமத்த மலர் அந்த பூ இருக்குல்ல, ஊமத்தம்பூன்னு சொல்லுவோம். அதில் எத்தனை மகரந்த தூள்கள் இருக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நிரூபித்தாங்கன்னா 5 இருக்குமா? எத்தனை இருக்குமா? 5. ஓகே, அது 7வது கேள்வி. 8வது கேள்வி பாருங்கள். இலை போன்ற பசுமை நிறம் உடைய அமைப்பு மொட்டினை முழுவதும் மூடி இருப்பதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது என வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றன. புள்ளி இதழ். எப்படி? புள்ளி இதழ். அடுத்து பாருங்கள். ஒவ்வொரு மகரந்த தாளும் எத்தனை பாகங்களை கொண்டிருக்கும் என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒவ்வொரு மகரந்த தாளும் எத்தனை பாகங்களை கொண்டிருக்கும்? 2. எழுதியிருக்கீங்களா எல்லாருமே? 2. ஓகே, அடுத்து பாருங்கள். எத்தனை வட்டங்கள் காணப்பட்டால் அது முழுமையான மலராகும் என வல்லுநர் சொல்கிறாங்கன்னா 4 வட்டங்கள் இருக்கணுமா? 4 வட்டங்கள் காணப்பட்டால்தான் அது ஒரு முழுமையான மலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வல்லுநர்கள். ஓகே, அடுத்து பாருங்கள். பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு என்ன பெயராக வல்லுநர்கள் சூட்டியுள்ளார்கள்? மஞ்சரி. பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு என்ன பெயராக வல்லுநர்கள் சூட்டியுள்ளார்கள்? மஞ்சரி. அடுத்து பாருங்கள். ஆண் மலரில் உள்ள மகரந்த தூளை பெண் மலரில் எந்த பகுதியில் சேர்த்தால் மகரந்த சேர்க்கை வந்து நடைபெறுது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்கன்னா சூலக மூடி. இது டெட்டில் இப்போ பேப்பர் 1 கேட்டிருந்தாங்க. பேப்பர் 1 இந்த கொஸ்டின் வந்து வந்துருந்துச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள். உலகின் பெரிய மற்றும் அதிக எடை உள்ள விதை எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் வல்லுநர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இரட்டை தேங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? இரட்டை தேங்காய். கேள்விகள்லாம் வேலிடாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து டயத்துக்கு அட்டன் பண்ணி லைட் டெஸ்ட் எழுதுனா தான் உங்களுக்கு செட் ஆகும். அது அப்போ தான் அடுத்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். வெளிர் அல்லது எழுதில் புலப்படுகின்ற அந்த தோள்கள், அப்புறம் வந்து அந்த கண் இமையில் வந்து உள்ள புல் பரப்பு மெலிஞ்சிருக்கிறது, அப்புறம் விரல் நகம், அப்புறம் இது ஈறுகள் வீக்காக இருக்கிறது, சோர்வு, இது எல்லாமே எந்த நோயோட அறிகுறினா இரத்த சோகை. இரத்த சோகை. எது? இரத்த சோகை. அடுத்து, உடலில் எல்லா பாகங்களும் மன உணர்வுகளில் எத்தனை சதவீதம் உணர்வுகளை பார்வை மூலமாகவே உணர்கிறோம் என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்? 80%. 80% பார்வை மூலமாகவே நம்ம என்ன பண்ணுறோம்? உணர்றோம்.
ஓகே, அடுத்து பார்க்கலாமா. வைட்டமின் ஏ குறைபாடுன்னு காரணமாக ஏற்படும் நோய் வந்து இரவு குருட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். ஓகே, அடுத்து பாருங்கள். நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எத்தனை வகைகளாக இதை பிரிக்க முடியாது அப்படின்னா, இரண்டு வகைகளாக. எத்தனை வகைகளாக? இரண்டு வகைகளாக. ஓகே, அடுத்து பாருங்கள். டைஃபா நோயை உண்டாக்கும் சாலமோனெல்லா டைஃபி அப்படிங்கிறது என்னது? பாக்டீரியம். என்னது? பாக்டீரியம். ஓகே, அடுத்து பாருங்கள். கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலின் மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடுகளும் எவ்வாறு அழைக்கப்படும் என வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றன? கோப்பு. ஓகே, அடுத்து பாருங்கள். எந்த வகைகள் மூலம் உருவாக்கப்பட்ட படம் இமேஜ் ஆனது ஒரு உருவத்தை கோப்பு அல்லது தரவு முறையில் அப்படியே பதிவு செய்கிறது என கூறலாம் என வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அவர் குறிப்பிடுகிறார்கள்னா ராஸ்டர். எது மூலமா? ராஸ்டர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. இது வந்து கிளாமடாமோனஸ்ங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு. கிளாமடாமோனஸ் கிளாமடாமோனஸ் பாக்டீரியா மற்றும் கிளாமடாமோனஸ் பாக்டீரியா அமீபா இது எல்லாத்தையுமே வல்லுநர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னது? ஒரு செல் உயிரி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். எந்த உயிரினங்களில் செல்கள் திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் மற்றும் உறுப்பு மண்டலங்களாகவும் அமைக்கப்பட்டுள்ளன என வல்லுநர்கள் கூறுகிறார்கள்? பலசல் உயிரி. அதை என்ன சொல்லுவோம்? பலசல் உயிரி. 22வது பலசல் உயிரி போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, 23வது பாருங்கள். வெவ்வேறு திசுக்களின் தொகுப்பானது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது செய்யக்கூடிய அமைப்பாகிறது செயல்களை செய்யக்கூடிய அமைப்பாகிறது இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என வல்லுநர்கள் அழைத்தார்னா உறுப்பு. என்னது? உறுப்பு. அடுத்து பாருங்க. டேஸ் என்பது செல் சமூக உள்ளடக்கிய செல்லை அனைத்து பகுதிகளில் கொண்டது ஆனால் உட்கருவை தவிர்த்து உள்ள பகுதியாகனா சைட்டோபிளாசம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. செல்லின் மூளையாக செயல்படும் உறுப்பு எது? உட்கரு. இது எல்லாமே கரெக்டாக எழுதிப்பீங்க. செல்லின் மூளையாக செயல்படும் இது உறுப்பு எது? உட்கரு. ஓகே, அண்ட் தைரியமாக உங்களோட மார்க் நீங்கள் கமர்ஷியலில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கொழுப்புகள் ஸ்ட்ராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பிலும் அந்த கடத்துறது பங்கு கொள்வது எதனுடைய பணி அப்படின்னு கேட்டாங்க. எண்டோபிளாச வலைப்பின்னலோட பணி தான் அது. எண்டோபிளாச வலைப்பின்னலோட பணி. அடுத்து பாருங்க. மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படிங்கிறது பின்னலின் அது அற்று காணப்படுகிறது என வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றன. ரைபோசோம்கள். அடுத்து பாருங்க. சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் என்பது எது இணைந்திருப்பதால் புரத சேர்க்கைக்கு உதவுகிறது? ரைபோசோம்கள். ரைபோசோம்கள். டேஸ் என்பது செல் சமூக உள்ளடக்கிய செல்லின் அனைத்து பகுதிகள் கொண்டது ஆனால் உட்கருவை தவிர்த்து உள்ள பகுதியாகும். சைட்டோபிளாசம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் க்வெஸ்சன். பிளாஸ்மா சவ்வு எந்த செல்லினை சுற்றி எல்லையாக இருக்கிறது? விலங்கு செல்லோட சுற்றி தான் பிளாஸ்மா சவ்வு வந்து ஒரு எல்லையாக இருக்குது. ஓகே, இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேள்வி பதில்களில் எப்படி இருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்து வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் ஷெடியூலாக பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. அடுத்து என்ன படிக்கணும்னு டெஸ்ட் ஷெடியூலில் பார்த்துக்கோங்க. மொத்தமாக பார்க்கணும்னு டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்துக்கோங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சாம்பியன்ஸ் அகாடமி TNPSC யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அண்ட் தினமுமே காலையிலும் மாலையிலும் உங்களுக்கு தேர்வு நடக்குது. டெட் பேப்பர் டூக்கு எழுதுகிற அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாம்பியன்ஸ் அகாடமி TNPSC யூடியூப் சேனல் முழுமையான இலவச பயிற்சி நிறுவனம். இது தேர்வர்களால் நடத்தக்கூடியது, அதாவது தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக நடத்தக்கூடியது. இது உங்களோட எப்பயுமே இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.